ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏடிஎஃப்எம் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் ரிவியூ பண்ணுவோம் ஸோ எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா வாண்டட் இந்த படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த படத்தோட ஜேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் திரில்லர் இந்த படத்தோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் அவர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் இந்த படத்துக்கு ஐஎம்டிபி என்ன ரேட்டிங் கொடுத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஏழு ரோட்டன் டொமேட்டோஸ் எழுபத்தொரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு அனுப்புவோம் படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆஃபீஸ் டைப்பான வேலைக்கு போயிட்டுருக்காரு இருக்காரு அவருக்கு அந்த வேலையே பிடிக்கல டெய்லி ஒரு பொம்பளை கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்காரு அதனால ஹீரோவுக்கு இந்த வேலை சுத்தமாகவும் பிடிக்கல ஹீரோ வந்து நம்ம வேற ஏதாவது வேலை தேடணும் அது வந்து நமக்கு சந்தோஷத்தை தரணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஆனாலும் ஹீரோவுக்கு வேற வழி இல்லை இதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் அடுத்த சீனில் ஒரு ஆளை காமிக்கிறாங்க அந்த ஆள் ஒரு புல்லட் இருக்கு அந்த புல்லெட்டை ஒரு பொம்பளை கிட்ட கொடுத்து இந்த புல்லெட் வந்து யார் நம்ம எதிரிகளுக்கு சப்ளை பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லு ஏன்னா கடந்த நாட்கெலாம் நம்ம எதிரிகள்லாம் ஏகப்பட்ட பேர்த்த கொண்டுகிட்டே இருக்காங்க ஸோ இவங்களுக்கு யார் புல்லட் சப்ளை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே அந்த பொண்ணும் வந்துட்டு அந்த புல்லட்டில் ஏதாவது ட்ரேசஸ் இருக்குமான்னு லென்ஸை வச்சு பார்க்குறேன் ஆனால் புல்லெட்டில் வந்து எந்த விதமான ட்ரேசஸுமே இல்லை உடனே அந்த பொம்பளை இருந்துட்டு அந்த ஆள்கிட்ட சொல்கிறான் இல்லை இந்த இதில் வந்து எந்த விதமான ட்ரேசஸுமே இல்லை ஸோ இதை யார் பண்ணாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடில அப்படின்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த பொம்பளையோட நெத்தியில் கரெக்டாக ஒரு சிகப்பு புள்ளி வருது உடனே அந்த ஆள் இருந்துட்டு கீழே கும்மின்னு சொல்கிறான் டக்குன்னு அந்த பொம்பளை நெத்தியில் வந்து புல்லெட் வந்து பாஞ்சு அந்த பொம்பளை செத்துட்றான் ஸோ எத்தாப்புல பில்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஆளை வந்து அத்தனை பேர் கண்ணை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் இவன் வந்து அத்தனை பேர்த்தையுமே கொண்டாடுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த செத்தவங்களோட பேக்கெட்டில் ஒருத்தனோட ஃபோன் அடிக்குது ஸோ அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறான் பேசின நீ சங்கத்தில் இருந்து விலகி இருக்கக்கூடாது நீ சங்கத்து ரூல்ஸை மதிக்கலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கான் உடனே எதிர்முனையில் இருக்கவன் சொல்கிறான் இல்லை உங்கள் சங்கம் வந்து இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் விலகிட்டேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான் நீ தப்பு பண்ணிட்டா ஆயிரம் வருஷமாக நம்ம சங்கம் செயல்பட்டுருக்கு நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் நீ இந்த மாதிரி என்னை கொல்லணுன்னா நீ அதுக்காக ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கக்கூடாது இது எப்படி இருக்குன்னா ஒரு புளிய வேட்டையாடுறதுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குது நீயே என்னை வந்து கொல்ல வேண்டியது அப்படின்னு கேட்குறான் இப்போவும் நான் குறி மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே அவன் கீழே பார்க்குறான் அவன் நின்றுட்டு இருக்கிற இடத்துல எக்ஸ் மார்க் போட்டிருக்கு உடனே அவன் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அந்த இருந்து ஸ்னைப்பர் வச்சு கெய்ம் பண்ணி சுடுறான் உடனே இவன் நெத்தியில் வந்து பாஞ்சு இவனும் செத்துறான் அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஷாப்பிங் பண்ணிட்டுருக்காரு அப்போ வந்து ஒரு பொம்பளை வந்து சொல்கிறான் உங்கள் அப்பாவை டாப்பில் ஒருத்தங்க வந்து கொண்டுட்டான் அவனை நம்ம பழி வாங்கணும் அதுக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் உடனே ஹீரோ இருந்துட்டு என்ன நீங்கள் இருக்கீங்க நான் பிறந்த ஒரு வாரத்துலேயே எங்கள் அப்பா வந்து என்னை விட்டுட்டு போயிட்டார் எப்படி இப்போ எங்கள் அப்பா செத்து கிடக்கிறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு சொல்கிறான் இல்லை உண்மைதான் உங்கள் அப்பா தான் செத்து போயிருக்காரு உங்கள் அப்பாவை ஒரு ஆள் கொண்டுட்டான் அவனை பழி வாங்கணும்னா நீ எங்கள் கூட இருக்கணும் நீ உங்கள் அப்பாவை கொண்டவனை நீ பழி வாங்கணும்னு எனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வளராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேயே அந்த டாப்பில் கொண்டவன் இவன் வந்து இவனை கொள்ளலான்னு வந்துடுறான் ஸோ ஹீரோயின் வந்து இவனை எப்படியோ காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றிட்டு போய் அவங்க இடத்துல போய் ஹீரோவுக்கு வந்து எல்லா விதமான பயிற்சியும் கொடுக்குறாங்க அதாவது சண்டை பயிற்சி துப்பாக்கி சுடுதல் பயிற்சி அதுக்கப்புறம் உடம்பை வந்து சரி பண்ணுற பயிற்சின்ட்டு எல்லா பயிற்சியும் கொடுக்குறாங்க ஸோ ஹீரோ வந்து இப்போ முழுசாக தயாராகிடறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை வந்து தான் அப்பாவுக்கு கொண்டவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி முழு வெறியில் இருக்கார் ஸோ அவனை ஒரு இடத்துக்கு கொண்டு வரவும் வச்சிட்றாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஹீரோவுக்கும் அந்த வில்லனுக்கும் பெரிய ஃபைட் நடக்குது ஃபைட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கடைசியில் ஹீரோவை வந்து கடைசியில் வில்லனை சுட்டுறான் வில்லனை சுட்ட அவன் சொல்கிறான் இவங்க சொன்ன எல்லாமே பொய் அப்படின்னு சொல்கிறான் உடனே ஹீரோ ஹீரோயினை பார்த்து கேட்குறான் இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே ஹீரோயின் இருந்துட்டு சொல்கிறான் உன்னால் மட்டும்தான் உங்கள் அப்பாவை ரீச் பண்ண முடியும் அதனால தான் உனக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தோம் ஸோ இப்போ அவரை கொண்டுட்டோம் அடுத்தது வந்து இந்த லிஸ்ட்டில் ஓம் பேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கரெக்டாக ஹீரோ கொல்லான்னு பார்க்குறான் ஆனால் ஹீரோ வந்து எப்படியோ தப்பிச்சிட்றான் எல்லா உண்மையும் தெரிஞ்சால் ஹீரோ ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறான் என் கையாலேயே என் அப்பனை கொள்ள வச்சுட்டிங்களா உங்களை சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மொத்த இயக்கத்தையுமே அழிக்கணுன்ட்டு ஹீரோ வெறியோடருக்கான் கடைசியில் ஹீரோ வந்து அந்த மொத்த இயக்கத்தை அழிச்சானா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வைட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்